வணக்கம் முரளி. இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு என்னன்னா, விஜயை பிளாசினார் சீமான். ட்ரெண்டிங்கில் இடம் பிடித்த நடிகர் விஜய் திருமா விஜய் இருவரும் சந்திப்பு. இதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப பரபரப்பாக பேசியிருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் தான். ஸோ நடிகர் விஜய் மாநாடு ஆரம்பித்த பிறகு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு அரசியல் மிகப்பெரிய அளவில் சர்ச்சைகளுக்கும் பல பிரச்சனைகளுக்கும் மத்தியில் ரொம்பவும் சுவாரஸ்யமாக போயிருக்கு. அதில் இப்போ என்ன ஆச்சுன்னா, நடிகர் விஜய் கட்சி மாநாட்டில் என்ன சொன்னார்னா, கருவாட்டு சாம்பார், அதாவது திராவிடமும் தமிழ் தேசமினுடைய இரு கண்கள்னு சொல்லியிருந்தார். நம்ம ஏற்கனவே பல வீடியோ போடணும். இதில் நடிகர் விஜய் இப்படி சொன்னார், இதை எந்த தமிழ் தேசங்களும் எடுத்துக்கிட மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி நேற்று நவம்பர் 1 தமிழர் நாள், தமிழ்நாடு உதயமான நாள். ஸோ நான் வீடியோ போடுக்கணும், வீடியோ கொஞ்சம் வேலை தான் என்ன போட முடியல. ஸோ நேற்று சீமான் அண்ணன் பேசினார். பேசும்போது விஜயை பற்றி நல்லாவே கேள்வி கேட்டார், எப்படி விஷமும் விஷத்தை முறிக்கிற மருந்தும் ரெண்டு ஒன்று ஆகும்னு கேட்டார். உங்களுடைய கொள்கையே தவறாக இருக்குன்னு சொல்லியிருந்தார். அதாவது தனிப்பட்ட முறையில் தாக்கல, விஜயை அரசியல் சார்ந்த விஷயங்கள் தான் அவர் தாக்கி பேசினார். உங்கள் கொள்கையே தவறாக இருக்குது, உங்கள் கொள்கையை மாற்றி எழுதுங்க அப்படின்னு சீமான் சொல்லியிருந்தார். அதை முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் எப்படி இந்த திராவிடத்தையும் தமிழ் தேசத்தையும் ஒன்றா பார்க்குறீங்க? இலங்கையில் 1,00,000 தமிழர் கொல்லப்படும்போது இங்கே இதே திராவிடம் தானே கலைஞர் படுத்திருந்தார், அவங்க பக்கத்தில் மனைவியாக துணைவாக ரெண்டு பேரும் இருந்தாங்களே, அப்போ அந்த திராவிடம் என்ன பண்ணுச்சு அப்படிலாம் நிறைய கேள்வி கேட்டார். நம்மளும் பார்த்துருந்தோம், நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ இதனால் அவர் என்ன கேட்காருன்னா, தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டும் ஒன்றா, ஸோ வெவ்வேறு நீங்கள் விவரம் தெரியாமல் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சீமான் நிறைய விஷயங்கள் பேசினா, நம்ம நிறைய விஷயங்கள் ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டாம். ஸோ சீமான் விஜயை எதிர்க்க ஆரம்பிச்சார், அதாவது அரசியல் சார்ந்து கொள்கை சார்ந்து. நம்ம அதாவது மெயினாக சொல்லிடணும், சில பேர் விவரம் தெரியாமல் வந்து நம்மளை பேசிக்க கூடாது. ஸோ கொள்கை சார்ந்து விஜய் என்னுடைய எதிரி அப்படிங்கிறத சீமான் அறிவிச்சார். அது மட்டும் அவர் ஒரு விஷயத்தையும் தெளிவாக சொன்னார், ஒன்று இந்த பக்கம் இல்லை, ரோட்டுக்கு இந்த பக்கம் இல்லை, இல்லை அந்த பக்கம் இல்லை, நடு ரோட்டில் என்னென்னா அடிப்படை செத்து போயிடும்னு சொன்னார். ஸோ உண்மையான விஷயம் அதுதான், ஒருத்தன் கட்சி ஆரம்பிக்கணும், ஒன்று திராவிடம் சொல்லி ஆரம்பிக்கணும், இல்லை தமிழ் தேசம் சொல்லி ஆரம்பிக்கணும், ரெண்டு இல்லாமல் நான் கருவாட்டு சாம்பார்னு சொல்லி தமிழ் தேசம் திராவிடம் ரெண்டு கண்கள் சொன்னால் இது மக்களை முட்டலாக்குறதுக்கான இது இல்லையா? அதே என்ன நடுசில் நிற்குது. நம்ம கமல் சார் இப்போ தான் மையம் சொல்லி குழப்பிட்டு வந்தார், கடைசியில் அவர் என்னாச்சு, இப்போ ஒத்த சீடுக்கு போய் திமுகற கையேந்தி நிற்கார், கட்சியும் இப்போ கலைச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் சூழ்நிலை இருக்குது. ஸோ விவரம் தெரியாமல் நம்ம விஜயும் ஆர்வ கொள்ளாரில் பண்ணிக்கிறாரு. ஸோ 2026 சட்டசபை தேர்தலில் வந்து இப்போவே விஜய் முழுமையாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு, அதாவது கொள்கை சார்ந்த விஷயங்களில் நடிகர் விஜய் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு சீமான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி, அதாவது நேற்று முடிஞ்சிச்சு, இன்றைக்கி எடுத்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்கவுமே ட்ரெண்டிங்கில், இந்த வேல்டு லெவல் ட்ரெண்டிங்கில் வந்து விஜய் தான் பேசியிருக்காங்க. வேல்டு ட்ரெண்டிங்கில் என்ன பேக்குன்னா, கூமுட்ட விஜய். எப்படி கூமுட்ட விஜய்னு அவர் ஒரு வார்த்தை விட்டுருந்தார் சீமானை வந்து கூமுட்ட விஜய்னு சொன்னார். ஸோ அதை பிடிச்சிட்டாங்க தமிழ் தேசியர்கள். ஸோ அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக்கி ட்ரெண்டிங்கில் இன்றைக்கி காலையிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் நம்பர் 1 இருக்கிறது வந்து கூமுட்ட விஜய் தான் இருக்குது. ஸோ இது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு விஷயம், அந்த விஜய் பழைய சம்பவங்கள் இருந்தீங்க, அதை எல்லாத்தையுமே இப்போ எடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் தேசியர்கள் எல்லாருமே, அதாவது சீமான் தம்பிகள் மாத்திரம் இல்லை, தமிழ் தேசியர்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே சவுக்கு சங்கரராஜ் சொல்லியிருந்தார், என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜய்க்கு ஃபேஸ்புக்கில், அதாவது சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு டீம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அன்னைக்கு கூட மிகப்பெரிய அளவு விஜய் கட்சி ஆரம்பித்து இந்த திராவிடத்தை பற்றி பேசும்போது மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணது வேறு எங்கடா, நாம் தமிழர் கட்சியில், அதாவது தமிழ் தேசியில் தான் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதுவும் ஒரு காரணம். ஸோ விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் சமூகத்தில் சப்போர்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அது மிகப்பெரிய அளவுலாம் சப்போர்ட்லாம் கிடையாது. என்ன தான் இருந்தாலும் திராவிடங்கும்போது இவர் தமிழ் தேசியர்களும் ஒன்றா சேர்ந்து அழைப்பாங்க, இதுதான் கலா எதார்த்தம். ஸோ மிகப்பெரிய அளவில் சமூகத்தில் சப்போர்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு இது நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் பேக்கிருக்குது வந்து கூமுட்ட விஜய் தான் பேக்கிருக்குது. ஸோ அதோடய ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். ஸோ அது மாத்திரம் இல்லாமல் விஜய் பெரிய பப்பாட்டக்கர் மாதிரி பேசிக்கிறாரு. தென்னிந்திய நடிகர்கள் வந்து இலங்கை தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்தாங்க. ஸோ அந்த உண்ணாவிரதத்தில் வந்து நடிகர் விஜய் வந்து 500 தான் கொடுத்துருந்தார், விஜய் மக்கள் நற்பணி மன்றம்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்தில் 500 கொடுத்தது. ஸோ அதையும் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் அதையுமே இந்த வீடியோட கடைசியில் நான் இணைச்சி விடுறேன், ஸோ என்ன நடந்துச்சுன்னு. ஸோ இப்படி தான் விஜயோட தமிழ் தேசம் எல்லாருமே இப்போ விஜயை வந்து வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் வந்து விஜய் மேலே நடந்துருக்குது. ஸோ இது அடுத்த அப்ளை, இப்போ வந்து அடுத்து ஒரு விஷயம், நடிகர் விஜயும் திருமாவளவனும் சந்திக்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன சந்திப்புனா, இப்போ சில நாட்களில் அம்பேத்கரோட
புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு வார இதழ். ஸோ அந்த வார இதழுக்கு வந்து புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நடிகர் விஜயும் வராரு, அதே இடத்துல அந்த இடத்துக்கு திருமாவளவன் வராங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு பேசக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த முறை விஜயும் திருமாவளவன் சந்திச்சு பேசுறதுனால இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக வகிக்கிறது. ஸோ இன்றைக்கி அந்த நியூஸ் வந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு தமிழ் தேசியோட அந்த கூமுட்ட விஜய் அடிக்க ஆரம்பிச்சல அதோட இது வந்து அப்படியே குறைஞ்சிருச்சு. ஆனால் விஜயும் நடிகர் விஜயும் திருமாவளவன் சந்திச்சு பேச போகிறது கன்ஃபார்மு. அந்த மீட்டிங்கில் கண்டிப்பாக பேசுவாங்க, பேசாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ நடிகர் எப்படி மக்கள் நிதி மையம், அதாவது மக்கள் நலக்கூட்டம் சொல்லி எப்படி ஒரு மூணாவது கூட்டணி ஆரம்பித்து நடிகர் விஜயகாந்தன் நடுத்தரில் கொண்டு வந்துப்பட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு மூணாவது மறுபடியும் மக்கள் நலக்கூட்டணி கொண்டு ஆரம்பித்து கூட விஜய் மண்டைய கழிவு கூட விஜய் நடுத்தரில் நிற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எதுவோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குன்னு. ஆனால் சமூக வலைதளம் இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கில் விஜய் தான் போட்டு தமிழ் தேசம் வச்சு போட்டு பிரித்து மேஞ்சிக்கிருக்காங்க. ஸோ அந்த ட்ரெண்டிங்கில் இருந்ததே நான் இப்போ போட்டு கடைசியில் நான் போட்டு விடுவேன். அந்த விஜய் 500 ரூபா கொடுத்தாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த இலங்கை தமிழர் சொல்லி. ஸோ அதையும் போட்டுருந்தேன். அதில் கூட நடிகர் சிம்பு கூட 2 லட்சம் ரூபா பணம் கொடுத்துருக்காரு, நிறைய பேர் சொன்னாங்க. அதில் சிம்பு கூட 2 லட்சம் ரூபா கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த நடிகர் விஜய் வந்து இலங்கை தமிழர் பணம் தான் கட்டினார். ஆனால் விஜய் கொடுத்தது வெறும் 500 ரூபா. நான் அதை என்ன சொல்றேன், நீங்களே பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆள் தமிழ்நாட்டுக்கு ஒரு அரசியல் தலைவராக வந்துக்கிட்டு மக்களை எந்த அளவுக்கு ஏமாத்தார் நீங்களே பார்த்துக்கிடுங்க. ஸோ கொள்கை அளவில் விஜயை இப்போ தமிழ் தேசிய எல்லாருமே எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இதுக்கு எதிர்வை என்ன நடக்க போகுதுன்னு. நன்றி, வணக்கம். உதவித்தொகை வழங்கியவர்கள் 25,000, இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய், குட்டி பத்மினி 5,000, உக்கடம் கோபால் சத்யராசர் மேக்கப்பன் 1,000, நடிகர் மோகன்தாஸ் 100, நடிகர் RV பரதன் 1,00,000, தயாரிப்பாளர் KR 5,000, சிவராமனின் பாலமுருகன் 101, திரு சிம்பு அவர்கள் 2,00,000.